அனைத்து சக்திகளின் மூலாதாரம் மகாசக்தியான ஆதிபராசக்தி தான். ஆதிபராசக்தி அன்னை சூக்ஷ்ம வடிவிலிருந்து ஸ்தூல வடிவெடுத்து திகழ்கிறாள். இந்த உலகில் பிறக்கும் அனைத்து உயிர்களுக்கும் அந்த மகாசக்தியே அன்னை. ஒரே தாய், ஒரே குலம், ஒரே குணம், ஒரே செயல். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அம்மா என்று நாம் அன்புடன் அழைக்கும் பங்காரு அடிகளார் வடிவில் அவதரித்து பேசும் தெய்வமாக, நடமாடும் தெய்வமாக, வழிகாட்டும் தெய்வமாக அனைவரையும் காத்து வருகிறாள் அன்னை. எப்போதெல்லாம் உலகில் தர்மத்தின் இடத்தில் அதர்மம் ஓங்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரித்து தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவேன். மார்ச் மாதம் 3 1941 அருள் திரு பங்காரு அடிகளார் திரு கோபால நாயக்கர் திருமதி மீனாட்சி தம்பதியருக்கு 2 மகனாக அவதரித்தார். தெய்வ பக்தி எப்பொழுதும் கோயிலை சுற்றுவது என்பதில்தான் நாட்டம் இருந்தது. அடிகளார் சிறுவனாக இருந்தபோது அவர் படுத்து தூங்கும் அறையில் பாம்பு ஒன்று வருவதும் போவதுமாக இருந்தது. ஒரு நாள் மங்கிய வெளிச்சத்தில் தன் அறையில் தனியாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று தன் உடம்பில் ஊர்வதை அறிந்து விழித்துக் கொண்டார். பாம்பு தன் உடம்பை விட்டு இறங்கிச் செல்லும் போது பெற்றோரை அழைத்து காட்டினார். தாயார் சத்தம் போட்டு அலற அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதை அறிந்து பாம்பு எங்கோ மறைந்து விட்டது. பாம்பு உருவத்தில் தோன்றி ஆதிபராசக்தி அடிகளாரை ஆட்கொண்ட நிகழ்ச்சி இது. அருள் திரு அடிகளார் தன் தங்கை தனலட்சுமி மீது அளவில்லா பாசம் கொண்டிருந்தார். தனலட்சுமி திடீர் என ஒரு நாள் இறந்து போக துக்கம் தாங்க முடியாமல் அவளை அடக்கம் செய்த இடத்தின் அருகில் ஒரு பாறையின் மீது அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அங்கு திடீர் என ஓர் அம்மையார் தோன்றி, தம்பி ஏன்பா அழற,
இந்தா இந்த தண்ணீரை குடி. தாகத்தால் தவித்த நமக்கு இந்த வேளையில் இங்கு வந்து தண்ணீரை கொடுத்தது யார் என்று நிதானித்து நிமிர்ந்து பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை. அன்னை ஆதிபராசக்தியே உமா மகேஸ்வரி கோலத்தில் வந்து அருள் நீர் கொடுத்து மறைந்து போனாள். அடிகளார் ஆரம்ப கல்வியை சோத்துப்பாக்கத்திலும் 1960 உயர்நிலை கல்வியை அச்சிறப்பாக்கத்திலும் பயின்றார். பிறகு July 29, 1963 முதல் April 23, 1965 வரை 2 ஆண்டுகள் செங்கல்பட்டு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து ஆசிரியர் பயிற்சி பெற்றார். இந்த காலகட்டத்தில்தான் அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உடலை ஆட்கொள்ளத் தொடங்கினாள். ஆசிரிய பயிற்சி பள்ளியில் திடீர் என்று ஆக்ரோஷமாக உருளுதல், படிக்கட்டுகளில் கீழிருந்து மேலாக உருண்டு செல்லுதல் போன்ற செயற்பாடுகள் நடந்தன. அடிகளார் ஆசிரியர் பயிற்சியில் இருந்தபோது தனக்கு ஏற்பட்ட தெய்வீக உணர்வுகளையும் அனுபவங்களையும் சக நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டார். நண்பர்களோ அவரை பார்த்து சிரித்தார்கள். இம்மாதிரியான தெய்வீக உணர்வுகளை அடையும் போது சில நேரம் அருள்மிகு அடிகளார் சுய நினைவற்ற நிலைக்கும் கூட சென்று விடுவார். பெரும்பாலும் தனித்தேதான் காணப்படுவார். கடவுளே நினைத்தாலும் ஓர் ஆன்மாவை படிப்படியாகத்தான் பக்குவப்படுத்த முடியும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். 1966 திரு கோபால நாயக்கர் தன் பங்காளிகளோடு சேர்ந்து தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் காதணி விழா நடத்தினார். குழந்தைகளுக்கு மொட்டை போட்டுவிட்டு கிராமத்தில் உள்ள அம்மன் கோயிலை சுற்றி வரும்போது அன்னை ஆதிபராசக்தி தன் தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்தினாள். அடிகளாருக்கு தெய்வ ஆவேசம் வரச் செய்து அவர் உடலை தன் வசப்படுத்திக் கொண்டு திரு கோபால நாயக்கரிடம் பேசினாள். நான் இந்த பாலகன் மூலமாக வெளிப்பட்டு மக்கள் குறையை தீர்க்கப் போகிறேன், இங்கு எழுந்தருளப் போகிறேன் என்று வாக்களித்தாள். ஏதோ ஒரு சிறு தெய்வம் வந்து பேசுகிறது என்று கோபால நாயக்கர் கருதினார். அப்போது அடிகளார் கையில் இருந்த தீபாராதனை தட்டு வளைந்து ஒடுங்கியது. இந்த மகத்தான நிகழ்ச்சியின் மூலம் அன்னை தன் சக்தியை பங்காரு அடிகளார் வழியாக வெளிப்படுத்தினாள். அம்மா, நீ எனது நிலத்தில் ஒரு இடத்தை காட்டினால் உனக்கு கோயில் அமைத்து கும்பிட வசதியாக இருக்கும் என்று கோபால நாயக்கர் கேட்டுக்கொண்டார். அவ்வாறே ஆக என்றாள் அன்னை. 1960 மேலும் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. கிராம மக்கள் வழிபட்டு வந்த வேப்ப மரத்திலிருந்து கசப்பே இல்லாத பால் வழிந்தது. அதில் ஒரு தனிச்சுவை இருந்தது. நோய் தீர்க்கும் அருமருந்தாக விளங்கியது. தூய மரமாக ஆதிபராசக்தியின் தெய்வீக சக்தியாக அது கிளை விரித்து நின்றது. தினந்தோறும் பள்ளிக்கு சென்று திரும்பும் போதெல்லாம் அம்மரத்தை வணங்குவதை அடிகளார் ஒரு நாளும் மறந்ததில்லை. November 28, 1966 தமிழகமெங்கும் பலத்த புயல் வீசியது. வேப்ப மரமோ வேருடன் சாய்ந்து கிடந்தது. மரத்திற்கு பின்னிருந்த பாம்பு புற்று மழையில் கரைந்தது. சுயம்பு வெளிப்பட்டது. சுயம்பு என்ற சொல்லுக்கு தான் தோன்றி என்பது பொருள். சுயம்பு வெளிப்பட்டன்று அருள் திரு அடிகளார், நான் என் இருப்பிடத்திற்கு செல்கிறேன், என் பின்னால் வருபவர்கள் வரலாம் எனச் சொல்லி தன் வீட்டிலிருந்து சுயம்பு தோன்றிய இடத்துக்கு அங்கவலமாகவே வந்தார். அருள் திரு அடிகளார்
விரும்பிய போதெல்லாம் சுயம்புவை வணங்கிச் செல்வார், தியானம் இருப்பார். ஒரு நாள் தன் தந்தையிடம் சுயம்புவை சுற்றி ஒரு கூரை அமைக்க வேண்டினார். அவ்வாறே கூரை வேயப்பட்டு சுயம்புக்கு மஞ்சள் அபிஷேகம், மலர் அபிஷேகம் செய்யப்பட்டு வந்தது. அடிகளார் வரும்போதெல்லாம் அருள்நிலை கூடி வந்தது. அவரது வழிபாட்டை கண்ட மக்கள் அதை அவரிடமே விசாரித்தார்கள். இது ஆதிபராசக்தியின் தோற்றம், அம்மா வந்துவிட்டார் என அருள்மிகு அடிகளால் விளக்கினார். அறிந்தோ அறியாமலோ மக்களும் வழிபடத் தொடங்கினார்கள். ஒரு நாள் அம்மா அவர்கள் சாலையில் சென்று கொண்டிருக்கும் சிலரை திடீர் என அழைத்து அவர்களது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி அருள்வாக்கு கூறினார். சிலர் தாங்களே மறந்து போன விஷயங்களை அவர் துல்லியமாக கூறினார். இளைஞரான அடிகளார் தங்களின் முக்காலத்தையும் உணர்ந்து கூறியது கிராம மக்களுக்கு ஆச்சரியத்தை தந்தது. கிராமங்களில் பலரும் அவரை தேடி வரத் தொடங்கினார்கள். அனைவருக்கும் சுயம்பு மரத்தடி அருள்வாக்கு பீடமாக அமைந்தது. அன்னை அருள்திரு பங்காரு அடிகளாரின் மூலமாக தீராத பிரச்சனைகளோடு வந்தவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாள். பலருடைய தீராத நோய்களை குணப்படுத்தி அனுப்பினாள். ஆன்மீகம் தொடர்பான தத்துவங்களை வெளியிட்டாள். நாத்திகர் பலருக்கு மனமாற்றத்தை உண்டாக்கினாள். பலருடைய அந்தரங்க செய்திகளை உணர்த்தினாள். சிலருக்கோ முற்பிறவி ரகசியங்களையும் கூறினாள். சில குடும்பங்களின் மேல் படிந்துள்ள சாபங்களை போக்க சாப விமோசனம் அருளினாள். சிலருக்கு தேவ ரகசியங்களை சொன்னாள். சிலருக்கு அவர் தம் பிறவி ரகசியங்களை வெளிப்படுத்தினாள். சிலருக்கு விதியையே மாற்றினாள். சிலரை மரண வாசலிலிருந்து மீட்டு வந்தாள். உலகமெங்கும் 5000 மேற்பட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களையும் 50 மேற்பட்ட சக்தி பீடங்களையும் உருவாக்கினாள். 8 ஆன்மீக மாநாடுகளை நடத்தி காட்டினாள். ஆதிபராசக்தி அறநிலையம் அமைத்து அதனை தொண்டு நிறுவனமாக ஆக்கினாள். மந்திர வழிபாட்டு முறை, வேள்வி பூஜை செய்யும் முறை, இருமுடி செலுத்தும் முறை ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுத்தாள். வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் அப்பாற்பட்ட புதிய வழிபாட்டு முறைகளை அறிமுகப்படுத்தினாள். தன் மகத்துவத்தை பாமரர்களுக்கும் உணர்த்தியதோடு உயர்நிலையில் உள்ள சான்றோர்களையும் ஆச்சரியத்தில் மூழ்க வைத்தாள். ஒரு சின்னஞ்சிறிய ஓலை குடிசை, அதனுள்ளே சுயம்பு, வாயிலிலோ ஒரு சிறிய மூங்கில் பாடல், மூலையிலே ஒரு அகல் விளக்கு, சுற்றிலும் வேலிகாத்தான் புதர்கள், வெள்ளை விளையர் என்ற பொடி மணல், அதற்கருகே நெல் வயல்கள். இதுதான் அந்த நாளைய மேல்மருவத்தூர் சித்தர் பீடம். அருள்திரு அடிகளார் அவர்களும் அருள்வாக்குமே இந்த ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் மூலாதாரம். அன்னை ஆதிபராசக்தி அவதார புருஷர் பங்காரு அடிகளார் என உணர்த்தினாள். மேல்மருவத்தூரில் 21 சித்தர்களின் ஜீவசமாதி உண்டு. மத்ஸ்ய புராணத்தில் இந்த தலம் சித்தர்வனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரம்ப நாட்களில் அருள்திரு அடிகளார் அவர்களுக்கு பல்முனை எதிர்ப்புகள் வந்தன. அடிகளாரை ஓர் ஆசிரியராகவே உலகம் பார்த்தது. பின் இவர் ஒரு சித்தர் என்றது, அடிகளார் என்றது, ஆன்மீக குரு என்றது, அம்மா என்றது. இப்போதுதான் தெய்வம் என்று உணரும் நிலைக்கு வந்திருக்கிறது. தெய்வ நம்பிக்கை, தெய்வபக்தி, ஆன்மீக உணர்வை ஊட்டவே இந்த அவதாரம். பெண் குலத்தை ஆன்மீக வழியில் உயர்த்திடவே இந்த அவதாரம். அடித்தளத்து மக்களை ஆன்மீக வழியில் உயர்த்தவே
இந்த அவதாரம். பெண்களுக்கு ஒரு தெய்வீக இடத்தை கொடுப்பதே அம்மாவின் தோற்றத்திற்கான முக்கிய காரணமாகும். சித்தர் பீடத்தில் நடக்கும் அத்தனை வழிபாட்டு செயல்களிலும் மற்ற விழாக்களிலும் பெண்களுக்கே முதன்மை பொறுப்பு அளிக்கப்படுகிறது. மாதவிடாய் காலங்களிலும் கோயிலின் கருவறைக்குள் நடக்கும் அனைத்து வழிபாடுகளிலும் அவர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். பெண்களின் கடவுள் நம்பிக்கைக்கும் வழிபாட்டிற்கும் இயற்கையான அவர்களது உடலியல் காரணங்கள் தடையாக அமையக்கூடாது என்பதே இதன் நோக்கம். சித்தர் பீடத்தின் கருவறையில் எல்லையில்லா ஆன்மீக உணர்வுகளை கும்பாபிஷேகம் அர்ச்சனைகள் மூலம் பெண்கள் அடைகிறார்கள். அருள்வாக்கு கேட்டுவிட்டு சென்றால் மட்டும் போதாது, இந்த சிந்தனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். மனத்தெளிவு, தெய்வத்தெளிவு, தியானத்தெளிவு, நாணயத்தெளிவு, உள்ளத்தெளிவு இருக்க வேண்டும். மற்ற இடங்களில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில்தான் அருள்வாக்கு கூறப்படுகிறது. ஆனால் இங்கு அருள்மிகு அடிகளார் எந்த நேரத்திலும் அருள்வாக்கு கூறுவார். அருள்வாக்கு கூறும் அந்நேரங்களில் அடிகளார் ஆதிபராசக்தியின் அவதாரமாகவே விளங்குகிறார். பாத பூஜையின் போது அடிகளார் குரு அவதாரமாக இருக்கிறார். மக்களின் ஆன்மீக அனுபவத்திற்கேற்ப பொருளாதாரம் ஒரு தடையாக வரவிடாமல் தீர்வளித்துக் கொண்டிருக்கிறார். பொருளாதார குறைகளை தீர்ப்பது அம்மாவின் நோக்கமல்ல. சில நேரம் புராணங்களிலும் இல்லாத சிறந்த ஆன்மீக சிந்தனைகளை அழகாக உரைப்பார். சிவப்பு நமது உடம்பில் ஓடும் இரத்தத்தின் நிறத்தை குறிக்கும். மேல்மருவத்தூருக்கு யார் வந்தாலும் அவர் அம்மாவின் இன்னொரு குழந்தைதான். ஒரே குலம், ஒரே மனிதநேயம் என்பதே இது. ஆன்மீகத்தில் தாய்ப்பசுவிற்கும் கன்றுக்கும் உள்ள பாசம் இருக்க வேண்டும். அந்த பாசம் கடலில் மிதக்கும் காகித பந்து போல் இருக்கக்கூடாது. எல்லா பாசங்களையும் விட உயர்ந்தது அம்மாவின் பாசம். அம்மாவின் தத்துவங்கள் மிக எளிமையானவை, நடைமுறைக்கேற்றாற்போல் அமைந்திருப்பவை. பக்தி, தர்மம், ஊழ்வினை, தியானம் ஆகியவற்றின் மூலமாகவே கடவுளை அடைய முடியும். அவற்றை கல்வி, அன்னதானம், சுகாதாரம் என்றும் எளிமையாக அழைக்கலாம். ஏனெனில் மனிதனுக்கு செய்கிற சேவையே மகேசனுக்கு செய்கிற சேவை. சித்தர்களின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிற பீடத்திலோ சாதி, மதம், மொழி எதுவும் ஒரு தடையில்லை. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியின் ஆன்மீக புரட்சி ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமைந்து அறக்கட்டளையின் மூலம் சிறப்பு குழந்தைகளுக்கு நடத்தும் அன்னை இல்லம் மற்றும் சிபிஎஸ்இ, ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், தொழில்நுட்பக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, பல் மருத்துவக் கல்லூரி, ஃபிசியோதெரபி கல்லூரி, மருந்தகக் கல்லூரி என அனைத்து கல்வி நிறுவனங்களும் மேல்மருவத்தூரில் அமைந்துள்ளன. வேலூர் மாவட்டத்தில் உள்ள கலவை என்ற இடத்தில் பால்வாடி முதல் உயர்கல்வி வரையிலான ஆசிரியர் பயிற்சி, விவசாயம், கலை மற்றும் அறிவியல், பொறியியல் கல்லூரிகள் அமைக்கப்பட்டு கல்வி வசதிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. பீடம் மற்றும் அறநிலையின் உன்னதமான பணிகளில் ஒன்று இங்கு வழங்கப்படும் அன்னதானம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் 1986 முதல் மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவையை அளித்து வருகிறது. ஆரம்ப மருத்துவ காப்பகமாக தொடங்கி
800 படுக்கைகளை கொண்ட பல்வேறு வசதிகளுடன் கூடிய சிறப்பு மருத்துவமனையாக உருவாகி ஒவ்வொரு நாளும் 1200 மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அம்மா என்று அழைக்கப்படும் அடிகளாரின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அனைவரையும் தன் குழந்தை எனக் கொண்ட ஆதி பராசக்தி தீய செயலில் ஈடுபட்டோரை அழிப்பதில்லை. அவள் நலம் காப்பவள். ஒரு மனிதனின் தீய எண்ணங்கள்தான் அவனையே அழிக்க வல்லவையாக இருக்கின்றன. பண்டைய காலத்தின் வாழ்க்கை முறை இயற்கையுடன் இணைந்து கலந்திருந்தது. பேராசை மனிதனை இயற்கையை விட்டு விலக்கி வைத்துவிட்டது. விஞ்ஞானத்தால் இயற்கையை வெல்ல முடியாது. இயற்கையோடு எந்த அளவுக்கு ஒட்டி வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நன்மை. அம்மாவின் அருள்வாக்கும் உபதேசங்களும் பகுத்தறிவுடன் ஆன்மீக வழியில் நம்மை வழி நடத்துபவை. சமூகத்திற்கு நாம் செய்யும் தர்மம், பக்தி மற்றும் தியானம் போன்ற சிறந்த சேவைகளே ஆன்மீகத்தை அடையும் வழி என்கிறார் அம்மா. இந்த உயர்ந்த நோக்கம் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பதே அருள்மிகு அம்மாவின் விருப்பமும் நோக்கமும் ஆகும். Yeah.
உனக்கு என்ன வேண்டுமோ அது இங்கு கிடைக்கும். இங்கு கிடைக்காவிட்டால் எங்கும் கிடைக்காது.